வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி வைரலாக போயிட்டு இருக்க ஒரு வீடியோஸை வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எஃபெக்டை செலக்ட், அதாவது ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் டெக்ஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் ஆன் பண்ணிட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லோட் ஆகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு கைன்மாஸ்டரில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அது வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இன்ட்ரோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸை வந்து அப்போ தான் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் சொல்கிற செட்டிங்கை கீழே செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழே பியூட்டிஃபுல் பூஜா ஹைட்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே அந்த பியூட்டிஃபுல்லு அப்புறமா பூஜா ஹைட்டே இது ரெண்டையுமே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டைப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேணாம். இப்போது உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எகைன் சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் நீங்கள் ரீப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த இப்போ எப்படி ஸ்க்ரீனில் இருக்கோ அந்த மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா எமோஜிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எமோஜியுமே நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஃப்ளவர் இதை வந்து, அதாவது இந்த எமோஜி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு அந்த எமோஜிஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட்டு அப்புறம் எமோஜிஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரியான எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்கெட்ச் எஃபெக்ட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும். அதில் வந்து லைனர் பேர்ன் அப்படின்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனர் பேர்ன் அப்படின்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்கெட்சில் ட்ரா பண்ண மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்க்க வந்து யூனிக்காகவே இருக்கும். ஸோ மற்றவங்க எல்லாருமே வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, பட் நான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வீடியோ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.